வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் டபிள்யூபி டிஸ்கவரி மர்ஜர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. $43 billion வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து மொத்தமாகவே அந்த மர்ஜர் வந்து நடத்திருக்காங்க. இந்த டபிள்யூபி டிஸ்கவரியோட ஹெட்டாக இப்போதைக்கு டேவ் ஜாஸ்ட்ரா தான் இருக்காரு. அதாவது டிஸ்னி சைடில் எப்படி பாபாய்கர் இருக்காரோ அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த டேவ் ஜாஸ்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு கீழே ஏகப்பட்ட வித்தியாசமான ஸ்டுடியோஸ் இருக்கு. அந்த ஸ்டுடியோஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே ரிலீஸ் ஆகும். பட் இப்போதைக்கு எப்படி நம்ம டிஸ்னிக்கெல்லாம் மாறும் ஸ்டுடியோஸ் தனியாக இருக்கோ அதே மாதிரி டேவ் ஜாஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டிசி மொத்தமாகவே ஓவரால் பண்ணணும்னு சொல்லி பாசிபிள் அந்த டிசி ஸ்டுடியோஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கேன். ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசியில் இருக்க நிறைய கேரக்டர்ஸ்க்கு புது படங்கள் அண்ட் புது ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிரியேட் பண்ண போறங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்னென்ன நடக்க போது, டபிள்யூபிக்கில் என்னென்ன விஷயங்கள் மாறப்போது, டிசிக்கு விடிவு காலம் பிறக்கமா இல்லையான்னு சொல்லி மொத்தமாக அந்த ரிப்போர்ட்டை படிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அந்த $1 billion மர்ஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஜாஸ்ட்ல அந்த கவுன்சிலில் இருக்க நிறைய பேர் வந்து மாற்றி அமைச்சிருக்காராம். அதாவது 70% டிஸ்கவரி சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் உள்ள இருக்க போறாங்க, 30% தான் ஆக்சுவலாக டபிள்யூபி சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கர்வ் இப்போதைக்கு ரொம்பவே மாறி இருக்கேன். டிஸ்கவரி சொல்றது தான் இப்போதைக்கு டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க. அண்ட் புதுசாக வந்திருக்க அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்பவே பேஷனேட்டான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி பற்றி அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக நிறைய பேர் ஆக்சுவலாக பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த டபிள்யூபி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஜாக் ஸ்னைடர் தூக்குறதா இருக்கட்டும், நிறைய படங்களுக்குமே இந்த மாதிரி தான் நடந்துச்சு. மிக முக்கியமாக அந்த கிறிஸ்டோபர் நோலனோட படங்களை வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்ல ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே அழிச்சாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோலனுமே கோச்சிட்டு போனதுக்கான காரணமும் அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்க தான் நம்புகிறேன். புது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்திருக்காங்க அண்ட் பேஷனேட்டாக மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃபோக்கஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த டபிள்யூபிஏ எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்களா. அது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி நம்ம டிஸ்னி கீழே மார்வல் ஸ்டுடியோஸ் ஒரு தனி கம்பெனியாக இருக்கோ, ஐ மீன் டிஸ்னி ஓவரால் ப்ரொடியூசராக இருந்தாலும் அதுக்கு கீழே மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா தனி ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கேன், ஒரு தனி பவர் ஹவுஸாகவே இருக்குது. அதனால் தான் இண்டிவிஜுவலாக அதால் ஃப்ரான்ச்சைஸை வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை டிசிக்கும் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்களாம். டபிள்யூபி ஒரு மிகப்பெரிய கம்பெனி அண்ட் அதுதான் ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுக்கு கீழே ஒரு சப் பிரான்ச்சாக தான் பார்த்தீங்கன்னா டிசி இருக்கு. இப்போதைக்கு டிசியே வந்து தனி ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாற்றிடலாம், மார்வல் ஸ்டுடியோஸ் மாதிரி டிசி ஸ்டுடியோஸ்னு சொல்லி ஒன்று உருவாக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேவ் ஜாஸ்ட்ல ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனி ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்துச்சுன்னா அதுக்கு கீழே வர எல்லா படங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிலை நிறுத்தணும், கிட்டத்தட்ட ரன் பண்ணணும். மார்வல் ஸ்டுடியோஸில் என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல, நம்ம கெவின் ஃபேகி வந்திருக்காரு. கெவின் ஃபேகி மட்டும் இல்லைனா மார்வலுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அதை மட்டும் நான் அச்சு சொல்கிறேன். காமிக்ஸ் அப்படி கேம்ஸ் என்ன மாதிரி வந்திருந்தாலும் கெவின் ஃபேகி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்வல் ஸ்டுடியோஸை அதில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸையுமே நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. அவரால் மட்டும்தான் இப்போதைக்கு மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த அளவுக்கு மிகப்பெருசாக வளர்ந்துருக்கு. நீங்கள் என்ன மார்வலை ஹேட் பண்ணாலும் சரி, கெவின் ஃபேகி அந்த மனுஷனை மட்டும் உங்களால் ஹேட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நாலேஜ் அவருக்கு இருக்குது. அது பத்தாத குறைக்கு ஹீஸ் அ காமிக் புக் ஃபேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு மார்வல் ஃபேன், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் மேனே. ஸோ அவர் அந்த மார்வல் ஃபேனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிருக்கேன். இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்மேன், பிளேடு, ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுல, அது எல்லாத்துலேயுமே அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ப்ரொடியூசராக இல்லைனா கூட அந்த செட்டில் போய் அவர் வந்து ஆஜராயிடுவாராம். ஒரு யூனிவர்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும், இந்த காமிக் புக் கேரக்டர்ஸை எப்படி ஒன்றிணைக்கணும்னு சொல்லி அந்த கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்வல் ஸ்டுடியோஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெட்டாக மாறி இருக்காரு. அண்ட் இந்த காமிக் புக் கேரக்டர் இவர் கூட வந்து செட் ஆவாங்க, இவருக்கு இவர் வந்து பெர்ஃபெக்டாக இருப்பார், இந்த ஸ்டோரி சொல்கிறதே இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆக்சுவலாக இப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு நிறைய பேருக்கு அயன்மேன் ஃபேவரட்டாக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் அயன்மேனை யாருன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்டிஸ் லீக் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டாகவே இருந்துச்சு. அவெஞ்சர்ஸா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டவங்களாம் கண்டிப்பாக இருக்க தாங்க செய்கிறாங்க. இப்போதைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிராண்டாக பில்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் எல்லாமே பெரிய கேரக்டர்ஸே கிடையாது. நம்ம சோனியை எடுத்துக்கோங்க, எனக்கு மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸும் வேணால், ஸ்பைடர்மேன் மட்டும் வேணும்னு சொல்லி அதை மட்டும் தனியாக வாங்கிட்டு போனாங்க. யாருன்னு தெரியாத கேரக்டர்ஸை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மைண்ட், அது மட்டும் இல்லாமல் காமிக் நாலேஜ் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் டேவிட் ஜாஸ்ட்ரா இப்போதைக்கு கெவின் ஃபேகி மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஸ்டுடியோஸ் இல்லைனா டிசியை நிர்வகிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காராம். கண்டிப்பாக ஒரு ஆள் அந்த மாதிரி கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். முதல்ல காமிக் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், ப்ளஸ் பிஸ்னஸ்ஸாக அதை வந்து ரன் பண்ணவும் தெரியணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் டிசி ஸ்டுடியோஸை புஷ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகவே முடியும். இப்போதைக்கு இருக்கவங்களை எடுத்துக்கோங்க, நம்ம ஜாக் ஸ்டாண்டர் வர முடியுமே நீங்கள் வந்து கேட்பீங்க. எஸ் அவரால் வர முடியும், அவருக்கு அந்த காமிக் நாலேஜ் இருக்குது. பட் பிஸ்னஸாக அவரால் அதை புஷ் பண்ணிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அவர் அந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி பார்த்ததே இல்லை. மேபி அவருக்குள்ளே அந்த திறமை ஒழிஞ்சிருக்கலாம், பட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. இப்போ கூட அவர் நெட்ஃப்ளிக்ஸ் கீழே தான், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டேரக்டராக அமேசிங்கான டேரக்டர். பட் கேம் ஃபேக் அப்படி கிடையாது, ஹீ இஸ் நாட் அ டேரக்டர், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் இதை ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணணும், டேரக்டர் கேஸ்டிங், ஆக்டர் கேஸ்டிங், கதைகளை கேட்டு இந்த கதையை எப்போ சொல்லலாம், அனிமேஷன் மூவிஸ் இது எல்லாத்துக்குமே எப்படி லிங்க் கொடுக்கணும், சீரீஸ் எந்த மாதிரி புஷ் பண்ணணும்னு சொல்லி இத்தனை விஷயங்களை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஹேண்டில் பண்ணணும்.
ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா டிசி ஹெட்டுக்கு தேவை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஜாக் ஸ்னைடர் டேரக்டராக வரட்டும், அந்த ஸ்னைடர் வர்ஸ் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணட்டும், பட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அவரால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஜேம்ஸ் கன் கண்டிப்பாக இல்லை, அவர் வந்து இந்த சூப்பர்மேன் பேட்மேன் மேலேயே நான் வந்து கை வைக்க விரும்பலை. யாருன்னே தெரியாத அந்த சூப்பீரியர்ஸ் வச்ச ஸ்டோரி சொல்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி தாட் இருக்குது. அதனால தான் அந்த மார்வல்லையே பாருங்கள், அவன் நினச்சிருந்தா பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், சென்ட்ரி ஹல்க் வச்ச தனி படமே எடுத்திருக்கலாம், பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பேரே தெரியாத அந்த கார்டன்ஸ் எடுத்தாரு. அதே மாதிரி டிசி சைட்லேயுமே பேரே தெரியாத, யாருமே பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க அந்த கேரக்டர்ஸை வச்சு சூசைட் ஸ்குவாட்னு ஒன்று எடுத்தார். அண்ட் பீஸ் மேக்கர் கூட அந்தளவுக்கு பெரிய கேரக்டர்லாம் கிடையாது, அதை வச்சு ஒரு சீரிஸே செம்ம அமைச்சுக்கும் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ்ஸே வேறு, அவரால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா ரன் பண்ண முடியும்தான் நம்புறேன். ஷஜாம் டேரக்டர்லாம் டவுட் தாங்க, அவரெல்லாம் வந்து வர மாதிரியே தெரியல. அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, சூப்பர்மேன் பேட்மேன் அந்த படங்கள் எடுக்கிறதுக்கே நான் பயப்படுறேன், அந்த ஃபேன்ஸை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஜேம்ஸ் வான் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஏன்னா கான்ஜரிங் யூனிவர்ஸ் அவர் சூப்பராகவே பில்ட் பண்ணிட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான டேரக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அமைதி சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு யூனிவர்ஸை ஜேம்ஸ் வான் சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காரு, பட் அவருக்கு அந்த காமிக் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு படங்களுக்கு மேலே நான் ஒரு படத்தை எடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காஞ்சரிங் 1-2 எடுத்திருந்தாலும் காஞ்சரிங் 3 அவர் எடுக்கல, அக்வாமேன் 1-2 அவர் எடுத்திருக்காரு, பட் அக்வாமேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேயே அதிகமாக இன்வால்வ் ஆகிறது ரொம்ப பிடிக்காதான். ஸோ டக்கு டக்கு நிறைய வித்தியாசமான ப்ராஜெக்ட் நோக்கி போயிட்டு இருப்பாரு. ஸோ அவருமே நின்று இந்த டிசி யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ டேரக்டர்ஸை தாண்டி, ஐ மீன் டேரக்டர்ஸ் மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு டேரக்டர்ஸை தாண்டி இந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக யாராவது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்கள தான் சூஸ் பண்ணணும். அவங்களால் மட்டும்தான் ஆக்சுவலாக டிசி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ப்ளஸ் காமிக் நாலேஜ் ரொம்பவே முக்கியம். கண்ணா பின்னான்னு படங்களை பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஒரு டைம் லைன், ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி படங்களை பார்த்திங்கன்னா அமைக்கணும். அனிமேஷன் மூவி முத கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். கெவின் ஃபேகேவே க்ளோன் எடுத்தால் தான் உண்டு, மற்றபடி எனக்கு சத்தியமாக இல்லை. கெவின் ஃபேகேக்கு ஆக்சுவலாக டிசி நாலேஜுமே இருக்குது, அவரையே இந்த பக்கம் மேனேஜ் பண்ண கூப்பிடலாமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் டிஸ்னி கெவின் ஃபேகேவை விட்டே கொடுக்க மாட்டாங்க. கெவின் ஃபேகே நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மட்டும் இல்லைனா மார்வல் ஸ்டுடியோஸுங்கிற ஒரு விஷயமே இல்லை, மார்வல் ஃப்ரான்ச்சைஸே கிடையாது, எம்சியூவே கிடையாது. மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே கெவின் ஃபேகேக்கு கோவில் கட்டி கும்பிடணுங்க, அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ஆள். பட் அந்த மாதிரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிச்சா உண்மையிலே நல்ல விஷயம். டேவ் ஜாஸ்லாவெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு நல்ல ஆள் சிக்குவார்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஹமாடா தான் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணி பண்ணிட்டு இருந்தாலும் நல்லாவே தெரியும். அவருடைய அந்த காண்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 2023 முடிதான். ஸோ அதோட அடிச்சு துரத்திடுவாங்க அவரை. ஸோ புதுசாக ஒரு ஆள் வரணும், யார் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யாராவது மைண்டில் இருக்காங்களா மறக்காமல் பண்ணுங்க. பட் இந்த தனி ஃப்ரான்ச்சைஸிங்கிறதையுமே தாண்டி சோலோ மூவிஸுக்கு, சோலோ டிசி ப்ராஜெக்ட்ஸுக்குமே அதுக்கு மணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். அதாவது ஜோக்கர், மேட்ரிக்ஸோட பேட்மேன், இதெல்லாமே தனித்தனி படங்கள். அந்த தனித்தனி படங்களாக வந்தாலும் அது சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்வல் சைடில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ ஒன்லி டைம் லைனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் டிசி சைடில் டைம் லைன் ப்ளஸ் இந்த மாதிரி தனித்தனி படங்களுக்குமே அதிகமான ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதான் சொல்லியிருக்காங்க. இது அந்த டிசி யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணும். நிறைய ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளானை தான் ஆக்சுவலாக டேவ் ஜாஸ்ல போட்டிருக்காரு. பட் இந்த பிளானை யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அதுதானங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிளான் போட்டுடலாம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. நிறைய பேர் ஜேஜே ஆப்ராம்ஸை சொல்லுவீங்க, ஆல்ரெடி ஒரு பேட் ரோபோட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அதையும் டிசி ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டுத்துமே ஒன்றா மர்ஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி WB-க்கோட ஒரு $500 million வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காரு. அந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசியை வந்து கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேஜே ஆப்ராம்ஸை கூப்பிடலாம். அவருமே ஒரு அமேசிங்கான டேரக்டர், பட் பார்ப்போம் யார் வர போகிறாங்க இந்த அளவுக்கு டிசியாக வேலை கூப்பிட்டு போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸ்னைடர் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்கோட அந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வேற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஆல்சோ இது வந்து தியேட்டர் ரிலீஸ் பார்க்க முடியுமான ஒரு ஃபேன் கேட்டதுக்கு அதை லைக்குமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ தியேட்டர் ரிலீஸாக இருக்க அந்த சமயத்தில் இது மோர் லைக் ஒரு 3 hours மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்கள் ஸ்னைடர் கட் 4 hours படமாக பார்த்துருப்பீங்க, அதை 2.5 hours படமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் இப்போதைக்கு ஒரு ரூமர் கிளம்பு. ஆல்ரெடி டபிள்யூபி கூட சண்டை போட்டவங்க நிறைய பேரை திரும்ப உள்ள கூட்டிட்டு வரதுக்காக டேவ் ஜாஸ்லாவ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ ஸ்னைடர் பாசிபிளி இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இதனால் ஸ்னைடர் வர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை மர்ஜர் நடக்கிற அப்பவே ட்விட்டரில் ரீசோர்ஸ் ஸ்னைடர் வர்ஸ் தான் வேற லெவலில் ரிட்டர்ன் ஆச்சு. அப்படி நடந்தால் உண்மையிலே தரமாக இருக்குங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்டபர் நோலன் கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளி ரிட்டர்ன் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்னைடர் கட்டை தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, இதை வந்து திரும்ப தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதுல என்ன யூஸ்னு கேட்பீங்க. எல்லாருமே ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் படம் பார்க்கணுங்கிற கிடையாதுங்க. தியேட்டருக்கு ரிலீஸ் நடந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இதை தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் வரப்போதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த தியேட்டர் ரிலீஸ் மட்டும்
உண்மையா இருந்தா ஸ்னைடர்வர்ஸ் ஆல்மோஸ்ட் 90% ரீஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்சோ டேவிட் ஜாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரினிட்டி நம்ம சூப்பர்மேன் பேட்மேன் வண்டர் உமன் இவங்களுக்குமே அதிகமான படங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறதான்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேன் ஆஃப் ஸ்டீல் கூட பாசிபிளி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து பார்ப்போம். இவ்வளோ அமைதிக்கான நல்ல நியூஸ்லாம் கிடைச்சிருக்க அந்த சமயத்தில் ஆப்போசிட் சைடில் நிறைய கெட்ட நியூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்ரா மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அவர் வெளியில் வந்திருந்தாலும் அவர் மேலே ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவருடைய அடுத்த படங்கள் ஃபிளாஷ் படங்கள் என்ன மாதிரி அமைய போதும் சொல்லி இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கேன். சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா மில்லரை டபிள்யூபி அனுப்பலை. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், கை கலப்பு தான். ஸோ அதில் அரெஸ்ட் ஆனது ஒரு மிகப்பெரிய தப்பாக இருந்தாலும் எதுக்காகலாம் எஸ்ரா மில்லரை ரீகாஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க, பண்ண மாட்டாங்க நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேனோட டெல்டா சிந்த ஜோக்கராக வந்திருக்க நம்ம பேரி கீகனுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தகராறுல இன்வால்வ் ஆகி அரெஸ்ட் ஆயிருக்காராம். அதுவுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இப்போ பாசிபிளி பேரி கீகனை பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. ஏன்னா கூடிய சீக்கிரம் ஆர்க்கம் அசைலம் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறாங்க. அந்த ஜோக்கர் ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாராம். பட் ரீகாஸ்ட் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்புகிறேன். பிகாஸ் அந்த டெல்டா சீனாக இருக்கட்டும் படத்துலேயுமே இருக்கட்டும் அந்த முகத்தை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலல்ல. பட் ஸ்டில் ஆல்ரெடி கேஸ்ட் பண்ண ஒருத்தங்களை ரீகாஸ்ட் பண்ணும், அது சின்ன தகராறுக்கெல்லாம் ரீகாஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பட் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிசிக்குள்ளே ஒரு கெவின் ஃபேகே வரணும், யார் வந்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் தாட்சை மறக்க வைக்கல காம்பட்டு அஃப்கோர்ஸ் அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை மறுபடியும் லிமிட் பண்ணி இருக்கோம். ஹேப் அண்ட் கைஸ் வட்ட